ஆளுமை திறன். அம்மா அவர்களை பற்றிய குறிப்பு அனைவருக்கும் தெரிந்திருக்கும். அம்மா அவர்கள் மனவள கலையில் கடந்த 20 ஆண்டுகளாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அம்மா அவர்கள் தமிழிலும் யோகா ஒய்ஏசியிலும் எம்ஏ பட்டம் பெற்றிருக்கிறார்கள். மனவளக்கலை யோகாவில் 2011 ஆம் ஆண்டு வேதாத்ரி மகரிஷியின் படைப்புகள் ஓர் ஆய்வு என்ற தலைப்பில் முனைவர் பட்டம் பெற்றவர். போரூர் சக்தி நகர் அறக்கட்டளையில் டிப்ளமா எம்ஏ பிஎஸ்சி எம்எஸ்சி மாணவர்களுக்கான கல்வி பிரிவில் ஒருங்கிணைப்பாளராக உள்ளார். இப்போது திட்ட அலுவலராகவும் உள்ளார். சக்தி நகரை சார்ந்த அனைத்து தவ மையங்களுக்கும் சென்று ஆன்மீக தொண்டாற்றி வருகிறார்கள். இப்படிப்பட்ட சிறப்புகள் வாய்ந்த ஜெயந்தி அம்மா அவர்களை இன்றைக்கு வேதாத்ரியத்தில் சிந்தனை விளக்கம் அளிக்குமாறு திருவள்ளூர் மண்டலத்தின் சார்பாகவும் இந்த இணைப்பில் உள்ள அன்பர்கள் அனைவரின் சார்பாகவும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி சிந்தனை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே. மகிழ்ச்சி அவர்கள் சுற்றமாக எழுந்த அனைவருக்கும் பயன்படும். முதலாவதாக திருவள்ளூர் மண்டல தலைவர் பேராசிரியர் அவர்களுக்கும், திருவள்ளூர் மண்டல ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் அவர்களுக்கும், இணைய வழி ஊடகத்தை சிறப்பாக நிர்வகிக்கும் பேராசிரியர் ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கும், திருவள்ளூர் மண்டல அனைத்து அறக்கட்டளை ஆசிரியர் பெருமக்களுக்கும் நண்பர்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு ஆளுமை திறன் என்ற தலைப்புல மகரிஷி அவர்கள் கருத்துக்களை சிந்திக்க இருக்கிறோம். ஆளுமை திறம் என்பது வேற ஒண்ணுல குணநல பேரு, அதுதான் ஆளுமை திறம் என்று சொல்றாங்க. அதாவது நல்ல குணங்களை மேற்கொண்டு வாழும். அப்ப எதுக்காக இந்த நல்ல குணங்கள் வேணும்னா, மனவளக்கலையினோட அங்கங்களே நாலா சொல்லுவாங்க. அது அகத்தவம், அகத்தாய்வு, குணநல பேரு, முழுமை பேர் என்ற 4 அங்கங்களை இந்த மனவளக்கலை. அதுல தவம், தற்சோதனை, அதுக்கு அதனால குணநல பேரு, அதை கொண்டு பெறுவதுதான் முழுமை பேர். அதை ஒன்றோக்கும் ஒன்று பெரிய தொடர்புடைய தவமாற்றி செய்து கொண்டே வரும்போதுதான் குணங்களிலே மேன்மை பெறும். அப்படிதான் பண்பாடு, கலாச்சாரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நல்ல பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. பர்சனாலிட்டின்றது இப்புற தோற்றத்துல நல்ல குணங்களை மேற்கொண்டு வாழ்ந்தோம். அதுக்குதான் இந்த குணநல பேர் என்பதை பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மகிழ்ச்சி அவர்களை வாழ்க்கை வள விஞ்ஞானம் சொல்லுவாரு நம்ம மனவளக்கல். இது ஒரு செயல்முறை விஞ்ஞானம். அது இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் என்று ஆழியாரிய மாணவர்களுக்காக இந்த குணால பேரு பெறுவதற்கு நாம் நாள்தோறும் நல்ல மனதை ஆய்வு செய்துகொண்டே இருக்கிறோம். இந்த குணநல பேரு பெற்றால்தான் நமக்கு இந்த முழுமை பேரு என்பது எளிதாக இருக்கும். நிலை சொல்லும்போது மனதின் நிலைதான் வாழ்க்கையின் பலம். நிலத்தில் ஊன்று விதைக்கேற்ப அந்த பயிர் வளம், அது போல நம்ம உள்ளத்தில் ஊன்று எண்ணத்துக்கேற்ப வாழ்வின் பலம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால மனம் என்ற விளை நிலத்துல எதை போட்டாலும் வளரும். அதனால அது ஒரு நல்ல எண்ணங்களையே போட்டு நம்ம வாழ்க்கையை வளமாக இருப்பதற்கு வழி செய்ய வேண்டும். இந்த நல்ல எண்ணங்களை நாம் வந்து மனத்தில் விழித்துக் கொண்டு வர வேண்டும். அது வந்து ஒரு சாதகனுக்கு எத்தகைய குணங்கள் இருக்க வேண்டும். நாம் ஆன்மீக சாதனையாளர்களாக இருக்கிறோம். இதுல இந்த ஆன்மீக சாதனைக்கு எத்தகைய குணங்கள் இருக்கணும் அப்படின்றத சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நாம இல்லறமே நல்லறம் என்று நாம இந்த இல்லறத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இல்லறத்திலேயே நாம நல்ல ஒரு நல்ல மேன்மை அடைய முடியும்.
இல்லறத்தில் இருந்தவாறே வீடு பேர் பெற முடியும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். அதனாலதான் இல்லறமே நல்லறம் சொல்லுவான். அதுக்கு நம்ம குடும்பத்திலிருந்தே எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளலாம்னு மகரிஷி சொல்வார். காட்டுக்கு போய் கஷ்டப்பட்டு இந்த வீடு பேர்கள்லாம் பெற தேவையில்லை, நாம குடும்பத்துல இருந்தவாறே இந்த நல்ல முக்தி நிலைக்கு நாம போக முடியும் அப்படின்னு அவரு இல்லறமே நல்லறம் சொல்வாரு திருவள்ளுவர். அதை சொல்லும்போது நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க. அந்த இல்லறத்திலே அடையும் வெற்றியின் அளவே குடும்ப அமைதி அப்படின்னு சொல்வாரு மகரிஷி. ஒருவர் பெற்ற ஞானத்தை அளக்கும் கருவி குடும்ப அமைதியே அப்படின்றது மகரிஷி அவங்க சொல்லுவாங்க. அதற்கு நல்ல ஒரு ஆளுமை திறம் இருக்க வேண்டும். ஆளுமை திறம் என்பது அறிவு ஆட்சி செய்யும் தன்மை. அறிவு ஆட்சி செய்யும்னா அறிவு தான் நிர்வாகியாக இருக்கணும், உணர்ச்சிகள் நிர்வாகியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மனித மனம் காந்த அலை, மா இறையே அடித்தளம், மாயந்திர புலன் கவர்ச்சி மனம் அறிவாய் ஒளிபெறும் சொல்லுவாங்க. அப்போ இது மனம் என்பது ஒரு காந்த அலையாக இருக்குது. அது என்ன செய்யுது, எல்லாவற்றையும் சுருக்கி வைத்தல் விரித்து காட்டுதல் ரெண்டு வேலைகளை செய்யுது. அந்த மனமானது புறமனம் நடுமனம் அடிமனமாக எண்ணிக்கொண்டிருக்குது. புறமனம் புலன்கள் வழியாக இயங்குது, நடுமனம் மூளை வழியாக, அடிமனம் தான் பேரறிவாக இருக்கிறது. அதனால நல்லவற்றையே நம்ம பதிவு செய்யும் போது நமது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றார். அதற்கேற்பதான் வாழ்க்கை வளங்கள். அதுக்கு ஒரு நல்ல குணங்களை மேற்கொண்டு வாழணும். ஏதாவது தீய குணங்கள் இருந்தா அது வந்து காந்த ஓட்டைகள், அது நம்மளுடைய ஜீவகாந்தத்தை அழித்துவிடும், நம்மளுடைய குறிக்கோளை எட்ட விடாதுன்னு சொல்றாங்க. அதனால நல்ல குணங்களை பெற்று வாழணும் அப்படின்னா அதுக்காக சில குணங்கள்லாம் சொல்றாங்க. அதுல பகவத்கீதையில வேத வியாசர் சொல்லுவாங்க, அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொல்வது போல் வரும், சாதகன் எத்தகைய பாங்குடன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 20 வகையான குணங்களை சொல்றான். அதெல்லாம் வந்து என்னன்னா தற்பெருமையின்மை, தருக்கின்மை, அகிம்சை, பொறுமை, நேர்மை, குரு சேவை, தூய்மை, விடாமுயற்சி, தன்னடக்கம், விஷயங்களில் விருப்பின்மை, அகங்காரமின்மை, பிறப்பிறப்பு மூப்பு பிணி துயரம் என்று இன்மை, அப்புறம் பற்றின்மை, அப்புறம் மகன் மனைவி வீட்டை தனதென்று நினையாதிருத்தல், வேண்டுவன வேண்டாதவையிடத்து நடுநிலை காத்தல், வேறு எதையும் எண்ணாது யோகத்தால் என்னிடம் பிறழாத பக்தி அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் தனி இடத்தை நாடுதல், ஜனக்கூட்டத்தில் விருப்பமின்மை, ஆத்ம ஞானத்தில் நிலை வேறு, உண்மை பொருள் ஆராய்ச்சி. இப்படி இத்தகைய குணங்கள்லாம் ஒரு சாதகனுக்கு இருக்கணும், அப்பதான் அவங்க அந்த இறைநிலையை உணர முடியும் அப்படின்றதுக்கு இத்தனை குணங்களை அவங்க சொல்லுவாங்க. இவ்வளவுல நம்ம கிட்ட என்னென்ன இருக்குதுன்றத நாம எது எதை விடணும், எது எது இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது மகரிஷி அவர்கள் நமக்கு இவ்வளவு சொல்லல, நமக்கு முக்கியமா அந்த இரண்டொழு பண்பாடாக நமக்கு சுருக்கி கொடுத்துட்டார். அந்த இரண்டொழுக்க பண்பாடுன்றது எண்ணம் சொல் செயலால யாருக்கும் துன்பம் தராமல், துன்பப்படுவோருக்கு உதவி வாழ்தல், இது ரெண்டே போதும். இதுவே எல்லா கருத்துக்களையும் உள்ளடக்கியது, எல்லா தத்துவங்களையும் உள்ளடக்கியதுன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு செஞ்சு வாழ்ந்தாலே நமக்கு குணநல பேர் தான். அதனால இதுதான் ஆளுமை திறம்ன்றோம், நல்ல குணங்களை மேற்கொண்டு வாழ்தல். இதை அறிவாட்சி தரம்னு சொல்லுவாங்க. அறிவு ஆட்சி செய்யும் தன்மை. நம்ம அறிவு ஆட்சி செய்யணும், அது உணர்ச்சிகள் ஆட்சி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இத்தகைய நல்ல குணங்களை பெற்று வாழணும். ஆனா அதுக்கு வந்து சில பழக்க பதிவால நமக்கு சில கெட்ட குணங்கள்லாம் பழக்கத்தினால கருமைய பதிவால அடிக்கடி தோண்டிக்கொண்டே இருக்கும். ஏன்னா உயிர்ப்புணமான இந்த ஆசை கோபம் இதெல்லாம் கொஞ்சம் அப்பப்ப கொஞ்சம் வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்கும். அதனால்தான் நாள்தோறும் தற்சோதனை செய்யணும்னு மகரிஷி அவர்கள் சொல்வாங்க. அந்த நிலையில பார்க்கும்போது மகரிஷி அவர்கள் நமக்கு அந்த கெட்ட குணங்களாக ஒரு 10 குணங்களை சொல்றார். இதையெல்லாம் நாம வளர விடக்கூடாது. இவை வளர்ந்தாக்க நம்ம மனதை கெடுத்து விடும், நம்ம நோக்கத்தை அடைய விடாது அப்படின்னு சொல்வார். அந்த கெட்ட குணங்களாக எது எது சொல்றாங்கன்னா, கோபம், வஞ்சம், பொறாமை, விருப்புணர்ச்சி, பேராசை, ஒழுக்கம் மீறிய காம நோக்கம், தற்பெருமை, அவமதிப்பு, அவசியமற்ற பயம், அதிகார போதை, இது எல்லாம் இருந்தாக்கா
நம்மளுடைய ஜீவகாந்தத்தை அழிச்சிடும். அதனால இதையெல்லாம் அவ்வப்போது பார்த்து அதை சரி பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதை ஒன்று ஒன்றா பார்க்கும்போது இந்த கோபம், முதல்ல இந்த கோபம் தான், கோபம் தான் பாவங்களின் தாய் தந்தை அப்படின்னு. இது எதனால வருதுன்னா தடைப்பட்ட ஆசை தான். ஆசை நிறைவேறலைனா அது கோபமாக சினமாக உருவிருக்குது. இந்த சினத்தை நாம் தவிர்க்கலன்னா, சினத்தை ஊழிக்கலைன்னா என்ன ஆகுனா மனவளம், உடல் நலம், நட்பு நலம் எல்லாம் கெட்டு போகும். சேர்ந்தாரை கொல்லின்னு சொல்லுவாங்க இந்த சினம். அதனால அந்த சினத்தை ஒழிக்கணும் அப்படின்னு அதுக்குதான் நிறைய பயிற்சிகள் கொடுக்குறாங்க. இது நாள்தோறும் நம்ம இதை முயற்சி செஞ்சு சினமே எழாத வகையில பார்த்து கொள்ள வேண்டும். இது விலங்கின பதிவுன்னு சொல்லுவாங்க. இந்த விலங்கினத்திலிருந்து வந்தது தான் அந்த சினம். மனிதன்னாக்கா அவங்களுக்கு மனதை இதமாக வைத்துக் கொள்ள தெரிஞ்சவன் மனிதன். அது இல்லாம நமக்கு இந்த சினம் வருதுன்னா அதுக்கு காரணம் இது விலங்கினத்திலிருந்து வந்த பதிவு. கருமைய பதிவாக வருவதனால வெளிப்படுது, நேரத்துல காலத்துல வெளிப்படுது. இது நமக்கு நல்லதே கிடையாது. நம்ம உடலையும் கெடுக்கும், மனதையும் கெடுக்கும், கூட யாரையும் நட்பு நலத்தையும் கெடுக்கும். அதனால இது கூடாதுன்றத சொல்லுவார். அடுத்ததா பார்க்கும்போது பஞ்சம். பஞ்சம்ன்றது இந்த எல்லை கட்டிய சினம் தான். அந்த சினத்தை வெளிப்படுத்த முடியலன்னா அது வஞ்சமாக மாறிப்போகுது. அந்த வஞ்சத்தினாலதான் நிறைய சிக்கல்கள் வருது. அதை மன்னிப்பாக மாற்ற வேண்டும் சொல்றாங்க. அந்த வஞ்சம் தான் எல்லா தொல்லைகளுக்கும் காரணமாகுது. அதனால அந்த வஞ்சமே இருக்கக்கூடாது, அதை மன்னிப்பாக மாற்றணும்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பார்க்கும்போது பொறாமை. பொறாமை என்பதை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அந்த பொறாமை உள்ளத்துல இருந்துச்சுன்னா செல்லரித்த புத்தகம் போல நம்மளுடைய சீரியக்கம் கெடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு வள்ளுவர். சொல்லும்போது, திருவள்ளுவர் சொல்லும்போது அழுக்காறு அவா வெகிலி இன்னாச்சொல் இன்னான்கும் இழுக்காய் என்றது அறம் சொல்லுவாங்க. அறம்னாலே இந்த பொறாமை, பேராசை, சினம், இந்த கடுஞ்சொல் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றத வள்ளுவர் காலத்திலிருந்து சொல்லிட்டு இருப்பான். திருவள்ளுவர் காலத்திலிருந்து ஆக அதாவது அது இதுவும் அது கொடிய குணம், அது இருக்கக்கூடாது அப்படின்னு மகரிஷி அவர்கள் அதை பற்றி சொல்வாங்க. அதுக்கு ஒரு பாடல்ல சொல்லும்போது பொறாமையினால எவ்வளவு கேடுன்றத சொல்வார். நல்ல உள்ளம் பண்பட்ட குடும்பமேன்மை நாடறிந்த புகழ் வாழ்க்கை அமைந்துள்ளோர்க்கும் மெல்ல ஒரு நபர் மீது பொறாமை வந்தால் மிகுந்து அது உள்ளத்தை நச்சு ஆக்கி செல்லரித்த புத்தகம் போல் சீர்மை கெட்டு செயல்திறனை சிறக்க விடாது. உண்மை கண்டோம் வல்ல மனவளக்கரையை பயில்கின்றோரே வாழ்த்துகின்றேன் வாழ்வீரே பொறாமை விட்டு அப்படின்னு சொல்வார். இந்த பொறாமை என்பது நம்ம செல்லரித்த புத்தகம் போல், செல்லுக்கு தெரியாது இது அந்த புத்தகத்தின் மேன்மையே தெரியாது. எப்படிப்பட்ட புத்தகமா இருந்தாலும் அந்த செல்லு நிறைய குட்டிகளை போட்டு அது உடனே அழிச்சிடும். அது போல நம்மளுடைய திறமையெல்லாம் இது அழிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறாமை கூட இருக்கவே கூடாதுன்றத சொல்றாரு. அவர் அவர் காலத்துல நிறைய பார்த்ததுனால அதை கொண்டுதான் நமக்கு இதெல்லாம் எது எது தீமையானதுன்றது நமக்கு சொல்லி சொல்றாரு. அதனால இந்த மனவளக்கலையே பயில்பவர்கள் அந்த பொறாமையெல்லாம் விட்டு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். திருவள்ளுவர் சொல்லும்போது அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும் சொல்லுவாங்க. யார்கிட்ட அந்த பொறாமை குணம் இருக்குதோ அவங்க வந்து அவங்க திருமகள், திருமகள் என்ன செய்வா, திருமகள் கூட விலகிடுவாள் அவங்க தங்கை கிட்ட சொல்லிட்டு. தங்கைன்றது இந்த சோம்பல் கொடிய குணங்கள்லாம் இல்லை அந்த மூதேவின்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு திருமகளும் விலகிடுவா அப்படின்னு வள்ளுவர் சொல்றதாக சொல்லுவாங்க. ஆக இந்த பொறாமையை வந்து மனசுல வைக்க கூடாது அப்படின்றத சொல்லுவான். அடுத்ததாக பார்க்கும்போது வெறுப்புணர்ச்சி. இந்த வெறுப்புணர்ச்சி இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த விருப்பு ரொம்ப அதிகப்படியான விருப்பு, அது பாசம், வெறுப்புணர்ச்சி இதெல்லாம் நமக்கு நல்ல ஒரு தெளிவு அடையறதுக்கு, இறைநிலை உணர்றதுக்கு ஒரு தடையாக இருக்கும்னு சொல்லுவாங்க. யார் மேலாவது ஒரு வெறுப்பு, அது கருமைய காரணமாகவும் வரலாம், நம்ம அறியாமலே வர வந்தாலும் வரும். பகை உறவுகள் இவங்க கிட்ட எல்லாம் ஒரு வெறுப்பு காட்டுவாங்க சிலர். அந்த வெறுப்புணர்ச்சி இருக்கக்கூடாது. ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா பரவி அது ஆள் மனசுல போய் பரவிடும். அதனால நிறைய சிக்கல்கள் வரும். அந்த வெறுப்பு வச்சுக்கொள்ள கூடாது. அப்படி வரும்போதே அதை பற்றி யோசிச்சு ஏன் இந்த மாதிரி ஒரு எண்ணம் வருது, எதனால இந்த
வெறுப்பு வருது அப்படின்றத யோசிச்சு அதை அப்பவே அதை கலைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நடுவு நின்றார்கன்றி ஞானமும் இல்லை, எல்லாவற்றையும் நடுவு நிலையோடு பார்த்துக்கணும். அனாவசியமா வெறுப்பு, அதிகப்படியான வெறுப்பு, அதன் மூலமா ஏதாவது சிக்கல்கள் வரும்ன்றத சொல்றாங்க. வாழ்த்தி வாழ்த்தி, அப்படி ஏதாவது ஒரு பகை உறவுகள் இருந்தாலும் வாழ்த்தி வாழ்த்தி அவங்களையும் சரி பண்ணி கொள்ள வேண்டும், அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு பலம் சேர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பார்க்கும்போது பேராசை. பேராசை அது ஒரு மிகப்பெரிய தீய குணம் அப்படின்னு சொல்றாங்க. பேராசைன்றது சீரமைக்கப்படாத ஆசை, அதாவது நம்மளுடைய தகுதி திறமையை வளர்க்காமல் அடைய விரும்புவது. உடல் மனம் செல்வம் இதை பொறுத்து ஆசைப்படணும், அதுக்கு மேல மீறி ஆசைப்படுறது அந்த பேராசை. அது நிறைவு பெறாத ஆசையெல்லாம் என்ன செய்யணும், அந்த கருமையத்தை கலங்கப்படுத்திடும். அது நிறைவு பெறலன்னா அது அதுதான் பேராசையாக, அது கருமையத்தை கலங்கப்படுத்தும் ஒரு குணமாக மாறி நமக்கு தொல்லையை கொடுக்கும். அதனால அந்த பேராசையை விட்டுவிட வேணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததாக பார்க்கும்போது ஒழுக்கம் மீறிய காம நோக்கம் சொல்வார். இந்த ஒழுக்கம் மீறிய காம நோக்கம்ன்றது அதிகப்படியான இந்த பால் உணர்வு, அதனால முறை பிறந்து போறது, இது எல்லாம் குறிக்கும். இதுக்கு ஔவையார் அவர்கள் உட்பாடல சொல்லுவாங்க, ஆனா முதலில் அதிகம் செலவானால் மானமழிந்து மதிகெட்டு எல்லோருக்கும் கல்லனாய் ஏழ்புறப்பும் தீயானாம் நல்லாருக்கும் பொல்லானாம் நாடு அப்படின்னு ஒரு செயல சொல்லுவாங்க. ஆனா முதல்ன்றது இதுதான் நம்மளுடைய உடல் வளத்துக்கும் மூளை வளத்துக்கும் காரணமான அந்த வித்து சக்தியை விரயம் செய்யக்கூடாது. அது விரயம் செஞ்சா அதுதான் ஆன முதல், அதனால நிறைய சிக்கல்கள் வரும் அப்படின்றதுக்காக அது என்னுடைய ஒழுக்கம் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. காயக்கல்பு பயிற்சியில அதையெல்லாம் நாம பற்றி நிறைய சொல்லுவாங்க. அதை எப்படி நம்ம சேமிக்க வேண்டும், எப்படி அதை காக்க வேண்டும் என்பதை பற்றி நமக்கு நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தத பார்க்கும்போது தற்பெருமை, அதாவது தன்னை பற்றியே பெருமையா பேசிட்டு இருப்பாங்க ஒரு சிலர். அப்படி தற்பெருமை பேசிக்கிட்டு அதனால யாராவது அவங்கள பத்தி தப்பா சொன்னாலும் அதை அதுக்காக கோவப்பட்டு இருப்பாங்க. இதை வந்து ஒரு உல நோய் அப்படின்னு சொல்றாரு மகிஷி. அவருக்கு அதை பத்தி அவர் சொல்லும்போது, தற்பெருமை பேசுபவர் தன்முனைப்பு மீறி தவறென்று பிற செயலை பிறரை குறை கூறும் அற்ப மனம் உடையோ சிலர் இருப்பார். நம்மில் அன்பு கொண்டு அவர்களையும் அரவணைத்தே சொற்கனிவால் வாழ்த்தி அவர் சிந்தனையை உயர்த்தி சூட்சுமமாய் அவர் உயிரை அறிவை அறிந்து உய்ய நற்பணியை செய்திடுவோம். இது ஒரு சமுதாய தொண்டு சொல்வார். நம் தகைமை பொறுமை கலைய இது சோதிக்க வாய்ப்பாம் அப்படின்னு சொல்வார். நம் தகைமை பொறுமைகளை சோதிக்க வாய்ப்பாம் அப்படின்னு சொல்வார். இந்த தற்பொருமை பேசுபவர் நிறைய பேர் இருப்பாங்க, அது ஒரு உல நோயின்னு சொல்றாரு. அதனால அதுக்காக அவங்களை ஒதுக்கிட கூடாது, அதுங்களையும் அவங்களையும் நாம இந்த அவங்களோட சிந்தனையை உயர்த்தி நல்ல பேசி வாழ்த்தி அவங்களை உயர்த்தி இந்த மனவளக்கலையில சேர்த்துடணும். இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு தொண்டு, சமுதாய தொண்டுன்னு சொல்லிட்டு மகரிஷி அவர்கள் அதை குறிப்பிடுறாங்க. அடுத்ததா பார்க்கும்போது அவமதிப்பு, யாரையும் அவமதிப்பு செய்யக்கூடாது, மரியாதை குறைவா பேசக்கூடாது. அப்படி செய்யறவங்களையும் நாம பொறுத்து போகணும் அப்படின்றத சொல்றாங்க. இந்த அவமதிப்புன்றது இதை பிற செய்யும் அந்த துன்பத்தை பொறுத்து கொள்வதே பெரிய யோகம், யோகத்தில் சிறந்த யோகம்னு இவர் இயேசுபிரான் அவர்கள் சொல்வாங்க. அதாவது பிறர் செய்யும் அவமதிப்புகளையும் துன்பங்களையும் பொறுத்து கொள்வதே அது ஒரு உயர்ந்த சாதனையே அப்படின்னு சொல்றார். மலைப்பிரசங்கத்துல இவ்வாறு சொல்வார், உன்னை விருப்பவர் சபிப்பவர் எதிரிகளை நன்மை செய்து ஆசீர்வாதம் செய்யவும் நிந்திப்பவர்களுக்கு இடையூறு செய்வதற்காகவும் பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு அவர்கள் இயேசுபிரான் அவர்கள் சொல்லுவாங்க. இதை வந்து புத்தர் அன்னை தெரசா இவங்கெல்லாம் கூட அந்த அவமதிப்பெல்லாம் பொறுத்துக்கிட்டு வந்து இந்த தொண்டாற்றியவர்கள் தான் அவங்கெல்லாம். புத்தர் அவர் கூட ஒரு முறை பிச்சைக்கு போகும்போது ஒரு நில சொந்தக்காரர் அவங்க அங்க கூலி அங்க வேலை செஞ்சவங்களுக்கு நிலத்துல வேலை செஞ்சவங்களுக்கு கூலி கொடுத்துட்டு இருப்பார். அந்த நேரத்துல புத்தர் போய் பிச்சைக்கு நிற்கும்போது அவர் அவரை கடிந்து கொள்வார்.
இவங்கெல்லாம் நல்லா வேலை செய்யறாங்க, அதுக்காக கூலி வாங்கிக்கிறாங்க. நீ என்ன வேலை செய்யற, உனக்கு எதுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கடிந்து பேசுறார். அப்போ புத்தர் சொல்றாரு, நானும் ஒரு விவசாயி தான், அதாவது மக்கள் மனதுல நல்ல எண்ணங்களை விதைக்கிறேன், அப்ப நல்ல குணங்கள் என்ற பயிரை நான் வளர்க்கிறேன், நானும் ஒரு விவசாயி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதெல்லாம் இந்த கருத்துக்களை எடுத்து சொன்ன அப்புறம் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் அது மனம் மாறி இந்த கொள்கையில சேர்ந்ததா சொல்லுவாங்க, புத்தர் கொள்கையை ஏற்றுக்கொண்டதாக சொல்லுவாங்க. ஆக இவ்வாறு தான் அவங்க அவமதிப்புகளையும் தாண்டி மக்களுக்காக சேவை செய்த பார்க்கலாம். அதே போல அன்னை தெரசா அவர்களோட அவர்களை பற்றி பார்க்கும்போது, அவர்கள் மக்களுக்காக அவங்க நிதி திரட்டும் போது அப்போ அப்படிதான் யாரோ ஒருத்தர் காரி உமிஞ்சிடுறார். அப்போ இந்த கையில அதை ஒரு கையில அதை வாங்கிட்டு அதை மறைச்சிட்டு இது வந்து எனக்காக, இன்னொரு கையை நீட்டி மக்களுக்காக நீங்க ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கையை நீட்டி கேட்டதா சொல்லுவான். இப்படி அவமதிப்புக்கெல்லாம் தாண்டிதான் அவங்க சமுதாயத்துக்கு தொண்டாற்றி நல்ல ஒரு பெயரை பெற்றார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த சமுதாய தொண்டின் போதும் வேற எந்த குடும்ப சூழ்நிலையும் இந்த அவமதிப்புகள் வந்தாலும் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு போக வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். ஆனா அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் நாம வாழ்த்தணும், நமக்கு உணவளித்தோர் எல்லாருக்கும், நமக்கு யார் யார் நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாரையும் நம்ம வாழ்த்தி அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுட்டு இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்ததாக பார்க்கும்போது அவசியமற்ற பயம் அது சொல்வார். இந்த நம்ம இந்த ஆன்மீக முன்னேற்றத்துக்கு இந்த அவசியமற்ற பயம் எல்லாம் ஒரு தடையாக இருக்கும், அது பயமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வள்ளலார் சொல்லும்போது பயம் பூஜ்யமாக இருக்கணும்னு சொல்வார், அச்சம் தவிர் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. விவேகானந்தரை வீரத்துறவின்னு சொல்லுவாங்க. அவரு மக்கள் கிட்ட இருக்கிற அந்த பயத்தை அறியாமையை நீக்கத்துக்கு தான் அவர் பாடுபட்டார். எப்பவுமே அவர் பி பிரேவ், பி போல்ட், ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே அந்த வீர முழக்கம் தான் செஞ்சுட்டு இருப்பார். பாரதியார் சொல்லும்போது மக்களோட அந்த அந்த அவருக்கு வாழ்ந்த காலத்துல அந்த அடிமைத்தனத்துல இருந்து மக்கள் ரொம்ப பயத்தோடும் ஒரு தெளிவில்லாமைய வாழ்ந்த காலத்துல பாரதியார் அவங்கள பத்தி சொல்லும்போது அவங்களுக்கு வீரத்தை தான் அவர் போதிச்சுட்டு இருந்தார். அஞ்சு அஞ்சு சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனி இல்லைன்னு சொல்லிட்டு அதை பத்தி அவர் மன வருத்தப்பட்டு வீர முழக்கங்களே பாரதியாரும் கொடுத்துட்டு இருப்பார். அதனால இந்த அவசியமற்ற பயம் எல்லாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் நமக்கு இந்த பயம் இருந்தாலும் நம்மளுடைய ஜீவகாந்தத்தை விரயம் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா பார்க்கும்போது அதிகார போதை. இந்த அதிகார போதை இருந்தாலும் நமக்கு கெட்ட பேர் தான். போதைன்றது ஒரு மயக்க நிலை வரும். இந்த செல்வாக்குல நம்ம உயர்ந்த நிலைக்கு வரும்போது மற்றவங்க யாராவது ஒருத்தர் பாராமுகமா இருந்தாலும் சரியா கவனிக்கலனாலும் நமக்கு அவங்க மேல ஒரு கோபம், ஒரு பகை உணர்ச்சி வந்துடும். அதனால இது வந்து அதிகார போதை எப்பவும் இருக்கக்கூடாது, எல்லோரும் அன்பாக அரவணைத்து செல்ல வேண்டும் அப்படின்றது சொல்லுவாங்க. இதை சொல்லும்போது இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பாறை இன்றி கெடும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்வார். அதாவது நல்லதை எடுத்து சொல்லும் போது கெட்டுக்கொள்ளாத இந்த அரசன் யாரும் அது சண்டை இல்லாம யாரும் வந்து அழிக்காமலே தானே அழிஞ்சு போவான் அப்படின்றத சொல்றாங்க. இந்த அதிகார போதைன்றதும் இருக்கக்கூடாது, எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்ப அரவணைப்பா இருக்கணும்ன்றத சொல்லுவாங்க. ஆக இந்த 10 வகையான இந்த கெட்ட குணங்கள் இது வந்து நம்மளுடைய மனசுல இருக்கக்கூடாது. இவை இதெல்லாம் கலைகள்னு சொல்வார். நல்ல வாழ்க்கை வளமாக இருக்கணும்னா இந்த கலைகள் எல்லாம் நீக்கணும், இந்த கலைகளை நீக்குவதுதான் ஆளுமை திறம். ஆனால் இதை அவ்வப்போது தற்சோதனை செஞ்சு செஞ்சு இந்த மாதிரி ஏதாவது கலை வளருதான்றதை பார்த்து அதை அவ்வப்போது நீக்கிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவான். இந்த கலைகளை இந்த இது இதெல்லாம் வளர்ந்தாக்கா நல்லெண்ணம் வருவதற்கோ நிலைப்பதற்கோ இடமில்லாத துன்ப காடாக மாறிடும் நம்ம உள்ளோம். அதனால இந்த கலைகளை வளர விடக்கூடாதுன்னு சொல்லுவார். இதெல்லாம் நம்ம ஜீவகாந்தத்தை குறைக்கிற காந்த ஓட்டைகள்னு சொல்லுவார். அதுக்கு ஒரு செய்யுள்ள சொல்லும்போது பொத்தல் உள்ள பாத்திரத்தில் நீர் சேமித்தால் போக்கின் அளவுக்கேற்ப குறைய காண்போம். அதனால எண்ணம் சொல் செயல் பழக்கம் தவறு ஏற்றால் நித்தம் நித்தம் பொத்தல் பல கூடி கூடி நிறை செல்வமாம் இயற்கை செல்வம் செயற்கை செல்வம் அத்தனையும் குறைத்திடுதல் கண்டு கொண்டோம். அதனால அவை அடைத்து ஆனந்த வாழ்வு காண்போம் அப்படின்னு சொல்றார். அதனால இப்படிப்பட்ட அந்த தீய குணங்கள் எல்லாம் வளர விடக்கூடாதுன்னு சொல்றார்.
எண்ணங்கள் தான் ஒருவரை உருவாக்கும் சிற்பி அப்படின்னு மகரிஷி சொல்லியிருக்கிறார். அதனால இப்படிப்பட்ட ஒரு கலைகள் தீய எண்ணங்கள்லாம் வளராம நாம நல்ல குணங்களை மேற்கொண்டு வாழ்வதுதான் குணநல பேரு. அதனால இந்த கெட்ட குணங்கள்லாம் ஆளுமையை அழிக்கும். அதனால ஆளுமை திறம் என்பது இந்த நல்ல குணங்களை மேற்கொண்டு வாழுதல் அப்படின்றத மகரிஷி அவர்கள் எடுத்து சொல்றார். அதனால தீய குணங்களை எப்பவும் மனசுல இருக்கக்கூடாது, நல்ல எண்ணம் தான் மனசுல வச்சிருக்கணும். அதுக்காக என்ன செய்யணும்னா, ஏதாவது ஒரு கெட்ட எண்ணம் அப்படி வர மாதிரி இருந்தாலும் ஒரு சங்கல்பம் மனதுல போட்டுக்கிட்டே இருங்க, அது கெட்ட எண்ணத்தை விரட்டுட்டோம்னு சொல்லுவாங்க. அந்தந்த காலகட்டத்துல அந்த சிக்கலை விளக்கம் ஒரு சங்கல்பமாக இருக்கட்டும்னு சொல்லுவார். அது வாழ்க்கை முன்னேற்றத்துக்காகவும் இருக்கணும் அப்படின்னா, அந்த பொருள் தேவை, வேலை வாய்ப்பு, குடும்ப அமைதி, எது தேவையா இருந்தாலும் அதை ஒரு சங்கல்பமாக போட்டுக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாம எப்போதும் எண்ண ஆராய்ச்சி இருக்கணும்னு சொல்லுவாங்க. விழிப்பு நிலை எண்ண ஆராய்ச்சியை வலுப்படுத்தும். எப்போ ஒரு நல்ல விழிப்பு நிலையோடு இருக்கணும். எண்ண ஆராய்ச்சின்றது விழிப்பு நிலையை ஊக்கப்படுத்தும் சொல்றாங்க. விழிப்பு நிலைன்றது மனம் தற்காலத்திலே இருத்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்லுவாங்க. அது முக்காலமா யோசிச்சு அது செயல்படுற தன்மை. அதனால இந்த எண்ணத்துல நாம நல்ல மேன்மை அடைஞ்சாதான் நம்ம வாழ்க்கை உயர்வடையும். எண்ணத்தில் தாழ்வு வந்தா அது உங்களுடைய தாழ்வு, எண்ணத்தின் உயர்வு தான் உங்களுடைய உயர்வு அப்படின்னு சொல்வார். அது மட்டும் இல்லாத உங்களுக்கும் உலகத்துக்கும் நல்ல ஒரு மேன்மை கிடைக்கணும்னா நல்ல எண்ணங்கள் இருக்கிறது தான் அதுக்கான வழி. எப்போதும் வாழ்த்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தத்பாவம் யத் பவதின்னு சொல்வார் விவேகானந்தர். அதனால நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக ஆகிறோம். அதனால நல்ல எண்ணங்களை மேற்கொண்டு வாழணும் அப்படின்றத சொல்லுவாங்க. இதை திருவள்ளுவர் சொல்லும் போதும் வெள்ளத்தனைய மலர் நீட்டம், மாந்திரதம் உள்ளத்தனைய உயர்வு அப்படின்னு சொல்றத பார்க்கணும். இத்தகைய நல்ல குணங்களை மேற்கொண்டு வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நல்லதையே எப்போ கேட்டுக்கிட்டே இருக்கிறது, நல்லதை படிச்சுக்கிட்டே இருக்கிறது, நாள்தோறும் அந்த பயிற்சி, தற்சோதனை, ஆராய்ச்சி இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டே வர வர நமக்கு படிப்படியாக இந்த அறிவாட்சி தரம் ஓங்கும், நல்ல ஒரு முழுமை பெற்றுக்கு அது வழிவகுக்கும் என்பதை மகரிஷி அவர்களின் சிந்தனையை கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி இந்த உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.